மலாய்க்கு தேவையான ரப்ரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 கப் பால் எடுத்துக்கலாம். அதை மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் பாயில் ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் குங்குமப்பூவும் ஏலக்காய் பவுட்ரையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அண்ட் 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட பிஸ்தா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பால் திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதோட குவான்டிட்டி 1/2 ரெடியூஸ் ஆகணும். நம்மளோட ரப்ரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. அண்ட் 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணும் போது கட்டிப்படாமல் இருக்க மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ பேனில் ஒட்டாமல் வரும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ரசமலாய்க்கான பால் செய்ய போகிறோம். சின்ன சின்ன பாலாக செஞ்சுட்டு கையில் அப்படி அமுத்தி விட்டுடுங்க. ஃபைனலாக ஒரு பவுலில் ரசமலாய்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை வச்சுட்டு அதில் ரப்ரியை ஆட் பண்ணிக்கோங்க. டெலிஷியஸான மில்க் பவுடர் ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு.